Hello students, now we are going to animals, babies and homes lesson. Okay, learn about babies of some animals, animals that make their own homes, animals take care of their babies, animal homes made by us. Okay, this one, see the picture, complete the picture by joining the dots, color the picture. If a book vechirukonga idha pannona dot nalla join pannittu idhula color adikkanum, okay la. Let us learn more about babies of animals and their homes. Babies of some animals. That is, sila vilangugaludaiya kulandhegalai pathi nam paaka porom. Babies of animals have different name. Ella kulandhegalukkum ore name irukadhu. Vera vera name la irukum. Okay la. Ipo ungalku or name irukku. Ivanukku or name irukku illengla. Adhu maadhiri student ku different name irukla. Adhe maari kulandhegalinda animals oda kulandhegalukkum vera vera name irukku. The baby of a dog is called a puppy. நம்ம என்ன சொல்வோம் டாகோட குட்டியை நம்ம பப்பின்னு சொல்வோம். The baby of a cow is called a calf. அப்ப கவோட குட்டியை காஃப்னு சொல்வோம். The baby of a sheep is called a lamb. அதாவது செம்மறியாட்டு குட்டியை நம்ம லாம்ப்னு சொல்றோம். The baby of a goat is called a kid. ஆட்டுக்குட்டியை நம்ம என்ன சொல்வோம் ஆடோட குட்டியை நம்ம ஆட்டுக்குட்டின்னு சொல்வோம். The baby of a lion is called a cub. சிங்கத்தோட குட்டியை நம்ம கப்புன்னு சொல்கிறோம். த பேபி ஆஃப் எ டக் இஸ் கால்ட் எ டக்லிங். வாத்தோட குட்டியை நம்ம டக்லிங் சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அனிமல்ஸ் டேக் கேர் ஆஃப் தட் பேபிஸ். அனிமல்ஸ் வந்து அதனோட குழந்தைகளை எப்படி கவனிச்சுக்கும் அதனுடைய குழந்தை விலங்குகள் தங்களுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்கின்றன. அப்படி எப்படின்னா, அனிமல்ஸ் டேக் கேர் ஆஃப் தட் பேபிஸ் ஸ்டில் தே ஆர் ஓல்டு எனஃப் டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். அதாவது விலங்குகள் தங்களை பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு அது வயசான பிறகு அதனுடைய குழந்தைகளை பாதுகாக்கும். எப்படின்னா பாருங்கள், பேர்ட்ஸ் லே எக்ஸ் இன் எ நெஸ்ட். பேர்ட்ஸ் வந்து எங்கே வந்து முட்டை போடும் அப்படின்னா கூண்டுக்குள்ளே தான் முட்டை போடும். நெஸ்ட்னா கூடுன்னு அர்த்தம். மரத்தில் இது மாதிரி கூடு கட்டி இதுக்குள்ளே இருக்கும். ஈச் எக் ஹேஸ் எ பேபி பேர்ட் கால்ட் சிக் இன்சைட் இட். அதுக்குள்ளே வந்து முட்டைக்குள்ளே தான் அந்த கோழி குஞ்சு இருக்கும். அதை அடக்காத்து அது வந்து குஞ்சு பொறிக்கும். ஓகேங்களா? வென் த சிக்ஸ் கம் அவுட் ஆஃப் தர் எக்ஸ், அந்த எக்குக்குள்ளே இருந்து அந்த சிக்கு வந்து சின்ன குட்டி வந்து அந்த வெளியில் வரும். தே ஸ்டே டூகெதர் இன் த நெஸ்ட், அதுக்கு பாதுகாப்பாக தான் அந்த கூடு இருக்கும். இந்த பேரண்ட் பேர்ட்ஸ் டேக் கேர் ஆஃப் தர் சிக்ஸ் பை ஃபீடிங் தெம் அண்ட் ப்ரொடெக்டிங் தெம் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். அதுக்கு ஊட்டி விடுறது, மற்ற அனிமல்ஸ்லேருந்து அதை பாதுகாக்கிறது, எல்லாத்தோட வேலையும் அந்த பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸோட பேர்ட்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி தான் அனிமல்ஸ் வந்து அதோடைய குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்குது. நெக்ஸ்ட், அனிமல்ஸ் தட் மேக் தேர் ஓன் ஹோம்ஸ். அனிமல் வந்து தானாகவே, விலங்குகள் வந்து தானாகவே தங்கள் வீடுகளை உருவாக்குகின்றது. எப்படின்னா, சம் அனிமல்ஸ் மேக் தர் ஓன் ஹோம்ஸ். பாருங்கள், எ ராபிட் டிக்ஸ் எ பரோ. ராபிட் வந்து என்ன பண்ணுது, பள்ள நோண்டி அதுக்குள்ளே வீடு மாதிரி தங்கியிருக்கு பார்த்தீங்களா. பேர்ட்ஸ் மேக் எ நெஸ்ட். பேர்ட்ஸ் நம்ம கூடு கட்டி தரதில்லை, பேர்டே என்ன பண்ணுது, அங்கங்கே குச்சி அது இதெல்லாம் கொண்டு வந்து கூடு கட்டி அதுக்குள்ளே பாதுகாப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம கட்டினா கூட அந்த அளவுக்கு இருக்காது. பேர்ட்ஸ் எப்படி இருக்கும், சூப்பராக கட்டி அதுக்குள்ளே முட்டை போட்டு பாதுகாப்பாக இருக்கும். எ ஸ்பைடர், ஸ்பைடர் பார்த்துருக்கீங்க தானே, ஸ்பைடர் சிலந்தி. ஸ்பைடர் மேக்ஸ் எ வெப், அது பாருங்கள் அந்த மாதிரி வலை மாதிரி கட்டி அதுக்குள்ளே வீடு மாதிரி அது தங்கியிருக்கும். பீஸ் மேக் எ ஹைவ், இங்கே பாருங்கள் பீஸ், தேனி, தேனீக்கள் வந்து இந்த மாதிரி கட்டி தேன் கூடு மாதிரி, இதுலேருந்து தான் நம்ம தேன் கிடைக்கிது. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா தேன், அது வந்து இதுலேருந்து தான் கிடைக்கிது. இந்த எல்லா தேனீக்களும் ஒத்துமையாக இருந்து தேனை வந்து சேகரித்து இது வீடு மாதிரி கட்டியிருக்கும். நெக்ஸ்ட், அனிமல்ஸ் ஹோம்ஸ் மேட் பை அஸ். அதாவது சில அனிமல்ஸுக்கு நம்மளால் உருவாக்கப்பட்ட வீடுகள். எப்படின்னா, பெட் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் லிவ் இன் எ ஹோம்ஸ் மேட் பை அஸ். இவருங்க டாக்ஸ் பெட் அனிமலுக்கு, ஃபார்ம் அனிமல்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நம்மளால் தான் நம்ம வீடு கட்டி தர முடியும். எப்படின்னா, டாக்ஸ் ஆர் கெப்ட் இன் எ கெனல். டாக்குக்கு நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், அது கெனல்னு சொல்லுவோம். ஹார்ஸ், ஹார்சஸ் ஆர் கெப்ட் இன் எ ஸ்டேபிள். இங்கே பாருங்கள் குதிரை, குதிரை இந்த இதில் தொட்டில் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட், கவுஸ் ஆர் கெப்ட் இன் எ ஷெட். அதை மாட்டுக்கொட்டை மாதிரி கட்டி மாடை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. இங்கே ஹென்ஸ் ஆர் கெப்ட் இன் எ கியூப், அதை கோழி குண்டு மாதிரி செஞ்சு கோழியை உள்ளே விடுவாங்க. இது மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த விலங்குகளுக்கு செஞ்சு கொடுக்குற வீடு. இப்போ புரிஞ்சிச்சுங்களா, அனிமல்ஸோட பேபியோட நேம் என்னன்னு சொல்லுவோம், அனிமல்ஸ் வந்து எப்படி தானாக வீடு கட்டிக்குது, நம்ம எப்படி அனிமல்ஸுக்கு வீடு கட்டி தரோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா.
Okay, student, thank you.